ஹாய்ங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபிய சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா நம்ம फ्रेंड्स குரூப்ல இது மாதிரி ஒரு கரெக்டர் இருப்பாங்க அவங்க யார் கூடனாலும் செட் ஆயிடுவாங்க எங்க போனாலும் அடாப்ட் ஆயிடுவாங்க அதே மாதிரி இந்த ரெசிபியும் எந்த ஒரு ஃபுட்டோடியும் ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் ஃப்ரைட் ரைஸ் ஏன் பிரியாணிக்கு கூட ஒரு கலக்கல் காம்பினேஷனா இருக்கும் ஐ திங்க் நிறைய பேர் இது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதேதாங்க மட்டன் சுக்கா டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க ஆஃப் கேஜி ஃப்ரெஷ் மட்டன் எடுத்து மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை 2 3 கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இது கருவேப்பிலை தான் இந்த டிஷ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் பெப்பர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது லாஸ்ட் ஆட் பண்றதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துக்கறேன் அப்புறம் இந்த மட்டன் சுக்காக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்னு அரைச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்க்கலாம் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் கிராம்பு ஒரு 5 ஏலக்காய் 4 பிரியாணி இல 2 பட்டை ஒரு சின்ன சின்ன பீசஸ் வந்து 4 ஒரு ஸ்டார் 5 அல்லது 6 காஞ்ச மிளகாய் धनिया 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் ஒரு மிக்ஸில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் ஒரு குக்கரை அடுப்புல வச்சு ஆன் பண்ணிருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஊத்தி இருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு இந்த சமயத்துல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை அதுல ஆட் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி பூண்ட அந்த ஆயில்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுல இந்த மட்டனையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஆயில்ல நல்லா இந்த மட்டன் வந்து சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த அந்த சுக்கா மசாலா இருக்குல்ல அது வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஆயில்ல திருப்பி அந்த மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க இது 1 மினிட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மசாலா நல்லா அந்த ஆயில்ல வந்து ஃப்ரை ஆயிருச்சு இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் திருப்பியும் வந்து இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கும்போது அதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல அதுக்கு அப்புறம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 டு 8 விசில் விடணும் சிம்ல வச்சு கொஞ்சம் விட்டீங்கனா நல்ல சாஃப்ட்டா மட்டன் வெந்துரும் இது வந்து நல்ல ஃப்ரெஷ் மட்டன்ன்றதுனால நான் வந்து ஒரு 8 விசில் விடலாம்னு இருக்கேன் 8 விசில் முடிஞ்சிருச்சு இப்ப குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு pan வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் oil வந்து ஊத்துணும் இப்ப pan நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம இந்த சமயத்துல oil ஆட் பண்ணிக்கலாம் oil நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம் லைட்டா வதக்கிடுங்க அடுத்து சின்ன வெங்காயத்தையும் இப்பவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கறும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணனும் இப்ப வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம மட்டன்ல உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால இப்ப பார்த்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து ஆல்மோஸ்ட் வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம மிச்ச வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூளோ இப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம வேக வச்ச மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதுல நல்லா வதக்கிடுங்க மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் இத நல்லா வேக விடணும்
இப்ப நம்ம மட்டன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்றதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து காரம் இது கரெக்டா இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். இப்ப மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயே நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளா செய்யுங்க, சூப்பரா கலக்குங்க.